ஹைட்ரா வர்சஸ் டிடி ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிடி மேக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா 1v2 பண்ணியிருக்காரா கேட்டிங்கன்னா 1v2 பண்ணி ஹைட்ராவை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. டிடியை வந்து பார்த்தீங்கன்னா சோல் ஜோக்கர் ஒரு சைடில் பார்க்குறாரு, மேலே இருக்கிற ரெவனன்ட் ஒரு சைடில் என்னமோ பார்க்குறாங்க, ஐஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கில் இருக்காரு, மேன் வந்து பார்த்தீங்கன்னா ரீவைவ் ஆகிட்டாரு ஃபாக்ஸ் இந்த இடத்துல. இப்போ ஐஜியில் காப்பாற்றணும் ஸ்மோக் போட்டு, பட் மேலே இருந்து ரெவனன்ட் கவர் கொடுப்பாங்க, சாரி ரெவனன்ட் அங்கேருந்து ஃபயர் பண்ணுவாங்க. ஆனால் ரெவனன்ட் சென்சிக்கே இங்கே வந்து ஃபயர் வந்துச்சு, பக்கத்துலேயே ஒரு நேடை போட்டார், பக்கத்துலேயே நேடை போட்டு ஓ மை காட்ன்ற மாதிரி அவரோட நேடில் அவரே நாக்கு வாங்கி ஐயா என்னை காப்பாற்றுங்கன்ற மாதிரி போயிட்டு இருக்காரு டீம் கிட்ட. இந்த சைடு ஆர்ஜி அந்த கில்ஃபீல்டை பார்த்தாங்களான்ற தெரியல, அவனே நாக்குன்ற மாதிரி போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்ஜி மேக் வந்து பாத்தீங்கன்னா புஷ் அடிக்கிறாரு, சென்சே நாக்கான கில்ஃபீல்ட்ல பாத்துருக்காங்க. ஓ மை காட் சென்சே வாட் அ நேட்ன்ற மாதிரி அந்த 1 HP ஆனதுனால அவரே போட்டாங்க. இந்த சைடு ரெவனன்ட் ஃபியர்ஸ் போட்ட நேட்ல மிஸ்டர் ஐஜிஎல் நாக்கு மேக்ஸ் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறாரு, எங்கே இங்கே ஒருத்தர் நாக்கானவர் இருக்காரா அப்படின்ற மாதிரி பங்கு வந்து தன்னுடைய டாமினேஷனை போடுறாரு. ஃபியர்ஸ் இந்த சைட்லேருந்து மனவளர்ச்சியல் கொடுத்துட்டு இருக்காரு டீம் தமிழாசுக்கு மேலே இருந்துட்டு. பட் ஆனால் இவர் ஜோனில் இல்லை, ஒரு 3 செகண்டில் இவர் இப்போ ஜோனுக்கு போய் கொண்டே ஆக வேண்டும். பட் ஆர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா டூம் நாக்கான உடனே திருப்பி ரவுண்ட்ஸ்லேயே இருக்காங்க, டூம் வந்து அவசரப்பட்டாரா அப்படின்றது தெரியல. பங்கு பின்னாடி யாரோ பார்த்துக்காரு, கபர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறத ஸ்பாட் பண்ணி பின் பண்ணிட்டாரு. இப்போ அவர் வந்தாலே ஒரு ஸ்ப்ரே தான் சொல்கிற மாதிரி வந்தவொடனே தூக்கிட்டாரு பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு 4X ஸ்ப்ரே. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிடி எல்லாரும் ரீவைவ் ஆயிட்டாங்க, மேக்ஸி போட்ட நேரில் 2 நாக்கு, ரெவனன்ட் ஃபியர்ஸ் ஆல்சோ நாக், இன்னொருத்தர் ஆல்சோ நாக். ஆனால் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் பார்ட்டி ஸ்பாய்லர் பண்ணுவாரா டிடிக்குன்ற மாதிரி 2 நாக்கு வச்சு விட்டாரு டிடியில். ரெவனன்ட்லேயே ஆக்சுவலி 2 நாக்கு இப்போ கவர் எடுக்கிறாங்களா அப்படின்றத பார்க்குறோம். சோல் ஜோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனில் எலிமினேட் ஆகிட்டாரு. இப்போ டீம் தமிழாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளேயர்ஸை வந்து ரீவைவ் பண்ணலான்னு பார்த்தா ஐ திங்க் இப்போ ரீவைவ் நடக்கலை, எல்லாரும் எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஆர்ஜி மேக்ஸ் காஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஃபினிஷை வந்து ஐ திங்க் ஸ்டீல் பண்ணிட்டாருனே சொல்லலாம். மேக்ஸி த மேன் 4 ஃபினிஷஸ் தனியாக எடுத்து டீமை கேரி பண்ணிட்டு இங்கே போயிட்டுருக்காரு. இப்போ கடைசியாக என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல. மேண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1 HP இருக்காரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை பின்னாடி இருக்காரு. ஆர்ஜி பார்த்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு, இந்த நேடு எதுவுமே நேடு ஏதாவது இருந்தால் த்ரோ பண்ணால் மேண்டி நாக்காக வாய்ப்பு இருக்குது, இல்லை மேண்டி நேடு த்ரோ பண்ணால் ஆர்ஜியில் 2-3 நாக்குள்ள வாய்ப்பு இருக்குது. 2v3v2 சுச்சுவேஷன் நினைக்கிறேன். ஐ திங்க் 4 டீம் இருக்குது, இன்னொருத்தர் எங்கே இருக்காருன்னு தெரியல ப்ரோ. 3 டீம்ஸ் தான் ப்ரோ இருக்கு, 3 டீம்ஸ். அதுல வந்து டீம் தமிழ்நாடுல 2 பேர் இருக்காங்க, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மிச்ச டீம்ஸ்ல வந்து 3-3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3-3 பேர், ஆமா 3-3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ பாப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆர்என்டி, சோ ஆர்என்டி வந்து இல்ல ஆர்என்டில 2 பேர் தான் இருக்காங்க, ஆர்என்டில 2 பேர், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜியில வந்து பாத்தீங்கன்னா 3 பேர், அண்ட் வந்து டிடில வந்து 2 பேர் இருக்காங்க. செம்ம நேடு, பட் அதை நாக்கு வாங்க வேண்டியது ஜஸ்ட் மிஷின்ல தப்பிச்சிட்டாருன்னே சொல்லலாம். அகைன் மேண்டி வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு ஸ்மோக் கேட்டிருப்பாரு போல, ஒரு ஸ்மோக் வந்து மேண்டிக்கு உள்ளது. இந்த சைடு ஆர்ஜியில ஐ திங்க் 4 பேர் இருக்காங்க, ஃபுல் ஸ்குவாட் ஆர்ஜி. இந்த சைடு நான் டீம் தமிழாஸ்ல 2 பேர், ரெவனன்ட்ல 2 பேர் இருக்காங்க. சிம்ப் அகைன் நேடு குக் பண்றாரு, சிம்பு போட்ட நேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டேமேஜ் எல்லாம் கேட்டா மேக் நாக் ஆயிருக்காரு. இப்போ இந்த டீமை புஷ் பண்றாங்க ரெவனன்ட். ஆக்சுவலி இப்போ ஆர்ஜி வந்து ஸ்ட்ரகிள் இருக்காங்க, இப்போ ஏதாவது ஒரு நடக்குமா, ஆர்ஜியை முடிக்க வாய்ப்பு இருக்கா. ரெவனன்ட் சென்சே வேக வேகமா ஏற்றாரு, வேக வேகமா ஜம்ப் பண்ணி போறாரு, ஒரு கங்கார் மூமெண்ட் பாக்கணுமா. ஓகே மேக்ஸி அந்த சைட்ல ஆர்ஜியில ஒரு நாக் வச்சிருக்காரு. இப்போ ஆர்ஜி வந்து பாத்தீங்கன்னா செம ஸ்ட்ரகிள் இருக்காங்க, நாக் அண்ட் செக்யூர் பண்றாரு அப்படின்றது தெரியல. தூரத்துல இருந்து ஃபயர் பண்றாரு ஆர்ஜி. பங்கு வந்து பாத்தீங்கன்னா ரெவனன்ட்டை முடிக்கிறாங்க, பட் மேண்டி இந்த சைடில் அடிச்சு அந்த சைடில் ரெவனன்ட்டை அடிச்சு ஆர்ஜியை முடிச்சிட்டாங்க. போன மேட்ச் 3v3 ஃபைட் பார்த்தோம், இந்த மேட்ச் 2v2 ஃபைட் பார்க்க போகிறோம். இது 2v2 ஃபைட் இல்லை, 2v1. ஆல்ரெடி ஒருத்தர் நாக்கில் இருக்காரு, பட் அதை ரீவை பண்ணிட்டாங்க. இது அவங்க பார்த்தாங்களா அப்படின்றது தெரியல. மேக்ஸி தன்னோட டிபேஸை வச்சு ஏறிட்டு இருக்காரு, பார்த்துட்டாரு ஒரு ரெண்டாட்டில் ஒரு நல்ல ஸ்ப்ரே போடுறாரு, ஒரு நல்ல ஸ்ப்ரேல பயங்கரமான ஒரு லாஸ்ட் மேட்ச் ஸ்டாண்டிங். ஓ மை காட், டீம் தமிழாஸ் போன மேட்ச் மிஸ் பண்ண டின்னரா, இந்த மேட்ச் மிஸ்ஸே ஆகாதுரா கண்ணான்ற மாதிரி பயங்கரமான கேம் பிளே, எஸ்பெஷலி மேக்ஸி கிட்ட இருந்து அந்த கேம் பிளே நீங்க பார்க்கணும், வேற லெவல் கேம் பிளே ஃப்ரம் மேக்ஸி.